அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு அற்புதமான மூலிகைன்னு சொல்லலாம். இது வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய மூலிகை தான். நர்சரியிலேருந்து தான் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். செடியில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மூலிகையோட பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிந்தில் கொடி, அமிர்தவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூலிகை வந்து எது எதுக்கெல்லாம் பயன்படுது, இது பயன்படுத்தினா என்னென்ன வியாதிகள் வந்து குணமாகும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம், இந்த மூலிகை, அதாவது இந்த சீந்தில் குடி இலையை எடுத்துகிட்டு ஃபுல்லாக நம்ம வந்து சாறு எடுத்து தேனில் கலந்து குடிச்சிட்டு வரலாம். அப்படி தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த கல்லீரல் மண்ணீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே குணமாகி உடம்புக்கு ரொம்ப வலுவை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீந்தில் குடியோட சூரணம், அதாவது இந்த அப்படியே சமூலமாக இப்போலாம், இது வந்து சின்னதாக இருக்குது, இது வந்து ரொம்ப பெருசாக வரும், ஊனங்கொடி மாதிரி ரொம்ப பெருசாக வரும். இந்த சமூலத்தையே காய வச்சு, நிழலில் காய வச்சு சூரணம் பண்ணி இந்த சூரணத்தை வந்து நம்ம தேனில், அப்படி இல்லாட்டி பாலில், ரெண்டு எது கலந்து குடித்தாலும் ஓகே தான். அதில் வந்து நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, உள்ளே இருக்கிற உறுப்புகள் அனைத்துமே, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து உறுதியாகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேனில் கலந்து சாப்பிட்றதுனால பார்த்திங்க அப்படின்னா, சர்க்கரை நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது மெயின் மருந்து, மூல மருந்தாக வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ மற்ற மருந்துகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வில்வ சூரணம், நெல்லிக்காய் சூரணம், நாவல் கொட்டை சூரணம், அந்த மாதிரி வந்து சர்க்கரை நோய்க்கு பயன்படுத்துகிறாங்க இல்லையா. அதுபோல் சீந்தில் கொடியும் வந்து இதை வந்து நம்ம சர்க்கரை நோய்க்கு ஒரு மூலப்பொருளாக வந்து பயன்படுத்தலாம். குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதை வந்து சர்க்கரை நோய்க்கு தான் வந்து மூலப்பொருளாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது வந்து யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நோய் உள்ளவங்க தான் சாப்பிட்ணுமா அப்படின்றதுனா கிடையாது, எல்லாருமே சாப்பிட்லாம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இதை வந்து வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு அழகு பொருளாகவும் இருக்கும். வீட்டுக்கிட்ட வச்சு நம்ம வந்து ஒரு மாடித்தோட்டத்தில் வச்சு வளர்த்தோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இது ஒரு அழகு சாதன பொருளாகவும் இருக்கும். நமக்கு இதிலேருந்து கிடைக்கக்கூடிய காற்று வந்து பார்த்திங்கன்னா, வந்து இயற்கையான காற்று கிடைக்கிறதுனால பார்த்திங்கன்னா, உடம்பில் உள்ள அந்த ஆக்சிஜன் பிரச்சனை வருது பார்த்திங்களா, ஆக்சிஜன் லெவல் குறையுதுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து இது சாப்பிட்றது மூலியமாகவும் கிடைக்குது, இது மூலிமா நம்ம சுவாசிக்கிற காற்று மூலியமாகவும் கிடைக்குது. ஆக்சிஜன் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து சாறு எடுத்து பாலில் கலந்து குடிச்சு சொன்னோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இது மட்டும் இல்லைங்க, எக்கச்சக்கமான குறிப்புகள் வந்து இந்த சீந்தில் கொடியில் இருக்குது. சீந்தில் கொடி ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி அமிர்தவல்லி அப்படின்னு கூட பேர் சொல்லுவாங்க. இதிலே வந்து சர்க்கரை எடுப்பாங்க, சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அது தனியாக போட்டோம்னா அது தனியாக பதிவு போடலாம். அது வந்து இந்த கொடி இருக்குது பார்த்திங்களா, அந்த கொடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொத்தமாக இருக்கும். அதை எடுத்து அதை வந்து ஒரு மெத்தடில் வந்து சர்க்கரை எப்படி எடுக்கலாம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு பதிவு செய்கிறேன். இதை வந்து நம்ம சூரணமாக பயன்படுத்திக்கலாம், A to Z. அதாவது சூரணம்னா சமூலம், வேர்லிருந்து கொடி, இந்த இலை எல்லாத்தையுமே வந்து நம்ம சமூலமாக நல்லா காய வச்சு சூரணம் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம். இது மாதிரி தொடர்ந்து பயன்படுத்திருந்தீங்க அப்படின்னா சர்க்கரையின் அளவு குறையும், சர்க்கரையின் அளவு வந்து குறையிறதுக்காக 100% பயன்படுத்தலாம். இது வந்து இயற்கையான மூலிகை தான். இது மாதிரி வந்து தொடர்ந்து வந்து இயற்கையான மூலிகளாக வந்து நான் பதிவு செய்கிறேன், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நீங்களும் வந்து இந்த சர்க்கரை இந்த நோயை குணப்படுத்துறதுக்கு இந்த அமிர்தவல்லி, அதாவது சீந்தில் கொடி கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்தி பயன்படுங்க.